புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். நம்ம தொடர்ந்து டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீப நாட்களா நம்ம கொரோனாவை பத்தி நிறைய பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு, பலவிதமான பயங்களும் இருக்கு. தீராத சந்தேகங்களுக்கு விடையாதான் இந்த டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சி இருக்கு. அதுக்காக நம்ம ஸ்டுடியோக்காக டாக்டர் திலீப் குமார் அண்ட் டாக்டர் கார்த்திகேயன் வந்திருக்காங்க. குட் மார்னிங் சார். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே, இந்த நோய் வந்தா செத்துடுவோமா அப்படிங்கிற மாதிரி தான், கொரோனா வந்தா இறக்கக்கூடிய வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? கொரோனா வந்தா எல்லாம் இறந்துருவாங்க, அந்த பயம் வேண்டாம். நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு டை. கொரோனா வந்தா நீங்க கவர்மெண்ட் சொன்னபடியா எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு, சேஃப் டிஸ்டன்சிங், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங், அது பண்ணிட்டாவே யூ கேன் பி சேஃப். பட் யார் கொஞ்சம் ப்ரிகாஷனாக எடுக்க வேண்டிய மக்கள் யாருன்னா, எல்டர்லி பீப்புள், பீப்புள் ஹூ ஆர் டேக்கிங் ஸ்டீராய்ட்ஸ், பீப்புள் ஹூ ஹவ் டயபிட்டீஸ், இந்த பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் தே ஷுட் பி லிட்டில் காஷியஸ். அதர்வைஸ் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் அ கொரோனா வைரஸ் டசன்ட் மீன் இட்ஸ் அ டெத் சென்டென்ஸ். ஓகே, இப்போ கொரோனா பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. கை கழுவுங்க, தள்ளி இருங்க, ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ வாட்டி கழுவுங்க, இவ்வளோ மினிட்ஸ் கழுவுங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, உண்மையாகவே அது எவ்வளோ வாட்டி கழுவணும், எத்தனை மினிட்ஸ் கழுவணும், எத்தனை செகண்ட்ஸ் கழுவணும்? யூ ஷுட் சப்போஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க, யூ வாண்ட் டு பை சம் எசென்ஷியல் க்ராசரிஸ், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு வெளியே போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க. வென் யூ கம் ஹோம், இட்ஸ் சேஃப் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 30 seconds. And after having washed your hands for 30 seconds, first, veetukku vanda udane wash your hands properly and make sure you touch some other things or do some other activities only after you wash your hands. That's very important. And thirumbi thirumbi government solradha enna na social distancing. In the social distancing, modhal enna sonnanga 1 meter distance irundha better nu sonnanga. Ippo WHO enna solradhana, more than a distance, like 1 meter distance, like 6 feet distance minimum irukkanum solranga. Because if somebody sneezes, yaradhu irumbranga illa thumbranga appadina, and the particles vandu it can throw to a distance of 1 meter varaikum povanum solranga. So maintaining such precautions neenga maintain panninga, it's better you can avoid the infection. Okay, ipo corona vandadina nama vandu mooku kai and udari ellam thodadinga appdin solranga. Ipo recent ah or 2 or 3 days ah na vandu ketitiruken coconut oil vandu nalla or marundu appdin solranga, adu endha alavukku unma? Coconut oil or nalla marundungiradhu, recently we have a guidelines given by the government of India. Okay. The Ayush government, Ayush and the website poning na, to build up your immunity, there are certain exercises that are given. Mm. So out of which they say that do some kind of a coconut oil pulling, adu pannunga nu solittu or description kuduthirukanga adla. So as such, being an allopathy doctor, we have not much of an idea on it, but Ayush la adu mention pannirukanga. Okay. So maybe it is useful. Okay, டாக்டர் கார்த்திகேயன், நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் வந்து கொரோனாவை பற்றி நிறைய பயம் இருக்குது, எந்தெந்த மாதிரி பயங்கள் அவங்களுக்கு வேண்டாம்? நம்ம முதல்ல கேட்டவங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், லைக் கொரோனா வந்தாலே டெத்தா, கண்டிப்பாக இந்த இது வந்து மக்கள்கிட்ட பயம் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் சொல்கிற ப்ரிகாஷன்ஸ் ஆஸ் சேம், ஸ்டே ஹோம், அது வீட்லேயே இருங்க, வெளியில் வந்தால் அவசியம் ஏற்பட்டால் மட்டும் வெளியில் வாங்க, வெளியில் வந்தால் அந்த இடைவெளி 1 meter, சில இதில் இப்போ WHO ஈவன் 2 meter கடைபிடிக்க சொன்னாங்கன்னா அதை தயவுசெய்து கடைபிடிங்க. திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ், அந்த 20 seconds, 6 steps, அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்க, ஏன்னா குழந்தைங்க அதை விரும்புவாங்க, இன்னொன்று அதை கரெக்டாக செய்வாங்க. ஸோ அதை நீங்கள் திரும்பி திரும்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது, லைக் கவர்மெண்ட் சொல்லியிருக்க மாதிரி ஃபீவர், காஃப், அப்புறம் மூச்சு வாங்குறது, அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஹெசிடேட் பண்ணாதீங்க, டு கால் த ஹெல்ப்லைன் நம்பர் 104 ஆர் 1075, அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க அதே மாதிரி மாத்திரைகள், இப்போ அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது வாட்ஸ்அப் அது மாதிரி இருக்கிறதுல, தயவுசெய்து அந்த இருக்க மாத்திரைகளை நீங்களே வாங்கி போடாதீங்க. இதெல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் நம்மளுக்கு அது அஃபெக்ட் ஆக போகிறோம். அஃபெக்ட் ஆகிறவங்க ஸ்டேஜ் 1ல தான் மோஸ்ட்லி இருக்க போகிறாங்க. Stage 2, Stage 3 இருந்தால் நம்ம இன்டிமேட் பண்ண போகிறோம், அவங்க கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பயப்பட வேணாம், பட் ப்ரிகாஷன்ஸாக இருப்போம். ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட வேணாம்னு சொல்லி, கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ் வித்தவுட் டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் 100% நம்ம எடுக்கிறது சேஃப் கிடையாது. ஓகே, இப்போது கொரோனானால நிறைய பேருக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது இல்லை அப்படிங்கிறது நமக்கு உலக அளவில் ஒரு கண் மட்டும் அப்படியே ஒரு மாதிரியாக தான் தெரியுது, எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல.
ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படிங்கிறத விட இதனுடைய தாக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது டாக்டர்? அதுதான், இது வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இது ஒரு நியூ வைரஸ். ஸோ இது எப்படி போக போகிறதுன்றது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கவர்மெண்ட் சொல்கிற ப்ரிகாஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது எப்படி போக போகுதுன்றது யாருக்குமே நிஜமாக எப்படின்றது தெரிய போகிறது கிடையாது. அந்த இன்குபேஷன் பீரியடில் நம்ம சேஃபாக குவாரண்டைனாக இருக்கிற 14 days இருக்கட்டும், நம்ம இல்னஸ் வந்துருச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்டை சொல்கிற ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணி எதர் ஹோம் கேர் ஆர் ஹாஸ்பிட்டல் கேர் இருக்கிறதா வச்சோம், அதை வச்சு தான் நம்ம போக போகிறோம். நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது மூலமாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் இது பண்ண போகிறோம். அப்புறம் சிக் பீப்புள் இருந்தால் அவங்களோட காண்டாக்டில் இருக்கவங்க என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ, எல்லாமே கைட்லைன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது எப்படி போக போகுதுன்றது வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயும் தேர்ட் ஸ்டேஜ் போக போகிறதா இல்லையா நம்ம எப்படி இருக்குன்றத விட நம்ம சர்ச்சிங்கில் தான் இருக்குது, சர்ச்சிங்கில் தான் இருக்குது. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் அன்கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க, உங்களோட கொஸ்டின்னு டாக்டர்ஸ்ட கேட்கலாம். மேடம் சொல்லுங்க சார் உங்களோட கேள்வியை. சென்னையிலேருந்து ராஜன் பேசுறேன். சொல்லுங்க ராஜன். அதாவது இப்ப சுகர் பேஷண்ட் நாங்க வெளியில தான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பிபி அதுவும் பாத்துக்கிறோம், எங்ககிட்ட அது ரெண்டுமே கிடையாது. அப்ப வெளியில போய் பாக்கலாமா கூடாதா, அதனால ஏதாவது தொற்று ஏற்படுமா? டயபெட்டிக் இல்ல ஹைபர்டென்சிவ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மாத்திரைகளை தயவுசெய்து நீங்க எதையும் வந்து நிறுத்தாதீங்க, அதை நீங்க எடுங்க. உங்களுக்குன்னு உங்க ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்க ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க இந்த மாத்திரைகள் எப்படி போடணும் என்னன்றத. சுகர் செக் பண்றது அந்த இப்ப ஸ்ட்ரிப்ஸ் அது வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, அது யூஸ் அண்ட் த்ரோ தான். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மேபி உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தால் 15 days இல்லை 21 days அதை பார்த்துட்டு ஃபாஸ்டிங் போஸ்ட் ஹேண்டில் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் தே ஆர் கிவிங் வீடியோ கன்சல்டேஷன், ஈவன் என்ன ரவுட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அவங்க கேட்கலாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே தான் சேம் தான், இதே தான் திரும்பி சொல்கிறோம். யூஸ் பண்ண பின்னாடி நீங்கள் உங்களது ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கோங்க. பிபி அப்பரேட்டஸ் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, அது நீங்கள் வாங்கி கூட உங்கள் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சார்? உங்களுடைய சார் உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? டிவி வால்யூமா கம்மி பண்ணிக்கோங்க. திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு வயசு 50 ஆச்சுங்க. சரி. இப்போ சளியோ தும்மலோ அல்லது காய்ச்சலோ எதுவுமே இல்லை. சரிங்க. ஏதாவது ஒரு நேரம் வந்து கொஞ்சம் மூச்சு திணறு மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. சரி. ஆனா மற்ற பிரச்சனையும் ஒண்ணுமே இல்லை. ஆனா வீட்டுக்குள்ளேயேதான் 3 months இருக்கிறேன், எங்கேயும் வெளியே போறது. சரி. சின்ன சின்னதா ஒரு மூச்சு கஷ்டமா இருக்கு, அது வந்து பயமா இருக்கு. ஒரு நேரம் அப்படி. சரி, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாங்கய்யா. சார் நீங்க பயப்பட வேண்டாம் சார். நீங்க 3 months எங்கேயும் ஒரு மாத்திரை சாப்பிடறோம். சுகர் அப்போ 100 இருக்கு, 100, 110 பிரஷர் இல்ல. சரி. எப்படி சார் கண்ட்ரோல்ல இருக்கு சார், பிளஸ் நீங்க மாத்திரை போடுறீங்க, உங்களுக்கு பிபி இல்லை. ஸோ அது நல்ல விஷயம். பட் நீங்க இதோட நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க 3 months எங்கும் போகலன்னு சொல்றீங்க, அதுவே நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு கொரோனா வர சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பிளஸ் வெறும் மூச்சு திண்டல் எப்பயாச்சும் ஒரு தடவை வருதுன்னா தட்ஸ் ஓகே. பட் உங்களுக்கு வந்து இதனுடைய அதர் சிம்டம்ஸ் இருக்கணும், அப்படின்னா ட்ரை காஃப் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கணும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் தான் நீங்கள் பயப்படணும். தவிர நீங்கள் வெறும் எப்பயாச்சும் ஒரு தடவை மூச்சு திண்டல் இருக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் கரோனா வந்துருமோங்கிற பயப்பட தேவையில்லை. ஓகே. 80 இவ்வளோ பக்குவமாக இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல். ரொம்ப ஐயா நீங்கள் கால் பண்ணதுக்கு. இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. டிவி வால்யூமா கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் திருவாரூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. சுப்ரமணியன். சரி. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன இருங்க. ஹலோ.
சொல்லுங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க. அதாவது இந்த கிராமங்கள் எல்லாம் ஈவன் டவுன்ல கூட படிக்காத டாக்டர் வந்து டாக்டர்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மாத்திரை மருந்து இந்த டைம்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, சிலர் வந்து சிம்டமேட்டிக்கா இருக்கலாம், சிலர் வந்து ஏசிம்டமேட்டிக்கா இருக்கலாம், சிலர் வந்து கேரியரா இருக்கலாம், சிலர் வந்து இவங்கனால வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப அந்த படிக்காத ஒரு குவாக்குன்னு சொல்லுங்கள போடி டாக்டர் அவங்களுக்கு எல்லாம் வந்து நாம வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு ஏதாவது இந்த கொரோனா வந்த பிறகு அதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்களா? சரி, கொரோனா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியற மாதிரிதான் டாக்டர்ஸுக்களும். சரி, இதுக்கு பதில் எப்படி? இது ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே ஹெல்பிங் டெண்டன்சில கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவில் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே எமர்ஜென்சி 24/7 ரன் ஆகிட்டு தான் இருக்குது. கொரோனாக்குன்னு தனியாக ஒரு ஏரியா ஒதுக்கிட்டு பீடியாட்ரிக்ஸ் லைக் கைனகாலஜி அப்புறம் இந்த நெஃப்ரோ பேஷண்ட்ஸ் அந்த டயாலிசிஸ் அவங்களுக்குன்னு ஒரு தனி இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுன்றப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண வேண்டியதான். பட் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் பார்க்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிக்கு டேர்ன் அவுட் ஆகலாம். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இந்த ஃபெசிலிட்டிஸ் ரன் ஆகிட்டு இருக்குது 24/7. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட போகிறத விட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குவாலிஃபைட் டாக்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ டாக்டர். இன்னொரு கால் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, டிவியோட வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பால் பாக்கெட், பால் பாக்கெட், வாட்டர் கேனு இதெல்லாம் வாங்குறமே, இது மாவு இதெல்லாம் வாங்குறமே, இதெல்லாம் வந்து மஞ்சள் தண்ணியில போட்டு அலசிட்டு அப்புறம் இது பண்ணணும்ன்றாங்க. ஒண்ணு சிலர் வந்து சோப்பு தண்ணியில அலசிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில இது பண்ணிட்டு தான் அந்த பால் பாக்கெட்டு மாவு பாக்கெட்டு அந்த வாட்டர் கேனு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்ன்றாங்க. அதை மட்டும் பண்ணணுமா? ரெண்டாவது வந்து நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரோமே, அந்த காய்கறி எல்லாம் வந்து மஞ்சள் வந்து இது பண்ணிட்டு தான் போடணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி காய்கறி, பால் பாக்கெட்டு, வாட்டர் கேனு இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி என்ன பேக்கெட் வாங்குறீங்க, விச் எவர் ஹேஸ் அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குது இல்ல கார்ட்போர்ட் கவர் இருக்குது அப்படின்னா நிச்சயமா இதை வந்து நீங்க நல்லா சுத்தமா கழுவிட்டு, பிகாஸ் நீங்க கழுவலாம். பால் பாக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இருக்கும், நீங்க நல்லா கழுவலாம். அண்ட் கழுவுனதுக்கப்புறம் அதை பயன்படுத்தலாம். தட்ஸ் ஃபைன், தட்ஸ் குட் திங். பட் வேர் இட்ஸ் கம்ஸ் டு வெஜிடபிள்ஸ், காய்கறியெல்லாம் வாங்குறீங்க, காய்கறியெல்லாம் வாங்கும்போது நீங்கள் ஆஸ் சச் நீங்கள் காய்கறி பச்சையாக சாப்பிட போகிறதில்ல. யூ ஆர் கோயிங் டு குக் இட். நீங்கள் நல்ல அதை நல்ல வேக வச்சு தான் கன்சியூம் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பயம் எதுவும் வேண்டாம். நீங்கள் வெஜிடபிள்ஸை நல்லா குக் பண்ணிட்டு சாப்பிட்டாலே அது சேஃப் தான். பட் வேர் இட் கம்ஸ் டு மெட்டீரியல்ஸ் லைக் பிளாஸ்டிக், இந்த சர்ஃபேஸ், இந்த மெட்டல் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸ் அது மேலே ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி ஸ்டடிஸ் சொல்லுது. அது 24 hours இருக்கலாம், ஒரு சில சமயம் அது ஏசி ரூமில் வச்சிங்கன்னா சில்லுன்னு இருக்கிற என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா இட் கேன் லாஸ்ட் அப் டு 2 days to 3 days. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி அதுக்கப்புறம் பயன்படுத்துறது தான் பெட்டர். இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் வணக்கம் சார், டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுடைய கேள்வி கேளுங்க. கொஞ்சம் தள்ளி வந்து
சளி இப்ப இப்ப நார்மலாவே வந்து நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வரும்போது இப்ப ரீசன்டா கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சது அப்போ சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா அது கொரோனாவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற பயம் இருக்குமா இப்போ இப்போ கொரோனான்னு நம்ம இந்த மூணு மாசமா பேசிட்டு இருக்கிறதால எல்லாருக்குமே சளி அப்படின்னாலே உடனே கொரோனான்னு எடுத்துக்க வேணாம் ஏற்கனவே கைட்லைன்ஸ் இருக்கு அதான் ஃபீவர் வொர்சனிங் ஆஃப் சிம்டம்ஸ் இந்த சளி இது வந்து அதிகமாகி மூச்சு திணறல் அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க சப்போஸ் நீங்கள் இப்போ ரீசன்ட் ட்ராவலிங் ஏதாவது பண்ணியிருக்கீங்க இல்லை யாரோ ஒருத்தவங்க பாசிட்டிவ்னு சொல்கிறவங்களோட காண்டாக்டில் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சிம்டம்ஸ் இருக்குன்றத இன்டிமேட் பண்ணிவிட்டு டாக்டர்ஸை போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி போகிறது பெட்டர் ஸோ நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு இந்த கொரோனா வைரஸ் எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு இது எந்த குடும்பத்திலிருந்து வந்துச்சுன்னு அதெல்லாம் இன்னுமே இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவக் கழகம் வந்து தேடுதல் தான் இருக்கு ஸோ அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து நமக்கு காலர்ஸ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் குட் மார்னிங் ஓகே இப்போ கொரோனா வந்தா எந்த அளவுக்கு இறந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு இனம் புரியாத எதுக்குன்னே தெரியாத ஒரு பயம் இருக்கு ஸோ அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக இருக்கிற பீப்புள்ஸ் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்த பிஃபோர் அந்த மாதிரி இருக்கிற பீரியட்ஸில் வந்து என்ன பண்ணுறது எப்படி இருக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு டாக்டர்ஸாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சைக்காலஜிக்கலாக இப்போ நிறைய பேர் வீட்டில் சும்மா இருந்து டெய்லி அந்த நியூஸ் பார்த்து பார்த்து தே ஹவ் காட் ஃபியர்ஸ் அன்னெசரி ஃபியர்ஸ் ஓவர் டென்ஷன் நிறைய நிறைய ஃபியர்ஸ் உண்டாக்குது ஸோ இதெல்லாம் த பெஸ்ட் திங் வுட் பி டு நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் வர்றது ஃபஸ்ட்டு நிறுத்துங்க ஆல்வேஸ் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் வர நியூஸை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வாட் எவர் தி ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் இருக்குது இல்லை நம்ம கவர்மெண்ட்டுடைய கைட்லைன்ஸ் இருக்குது அது ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ட்ரை டு டைவர்ட் யுவர் மைண்ட் டு சர்டன் திங்ஸ் லைக் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணால் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும் அண்ட் இந்த அன்வான்ட் திங்கிங்கிறது குறையும் நிறைய பேர் எப்போ பார்த்தாலுமே அந்த டெத் ரேட் எவ்வளோ இருக்குது எத்தனை பேர் இன்ஃபெக்டாக இருக்காங்க இதை பார்த்து 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 அவங்களுக்கே கொரோனா வந்துருமோங்கிற பயத்தில் இருக்காங்க ஸோ ஐ திங்க் த பெட்டர் திங் இஸ் டு டைவர்ட் யுவர் மைண்ட் நாட் ஃபாலோ த ரூமர்ஸ் ரூமர்ஸ் முதல்ல நிறுத்துங்க நம்ம பீப்புள்ஸுக்கு வந்து சுகர் வந்தாலே ப்ரெஷர் வந்தாலே செத்துருவோமோ காய்ச்சல் வந்தாலே அந்த பயம் இருக்கும் ஸோ இப்போ கொரோனா வந்தால் சொல்லவே வேண்டாம் காலர்ஸ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கம் சார் உங்க பேரு வணக்கம் ராஜேஷ் சார் உங்களுடைய கேள்வி டாக்டர்ஸ் கிட்ட கேக்கலாம் மேம் இது வந்து இப்போ சுகர் இருக்கு எனக்கு ஓகே இப்போ ஒரு பத்து நாள் பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கு ஆனா நேரா உட்காந்தோம்னா மூச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு ஓகே உங்களோட வயசு என்ன சார் படுத்திருந்தா அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல அது கொஞ்சம் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கு இப்படி உட்கார்ந்த மட்டும் வயிறு உப்பிட்டு கொஞ்சம் மூச்சு எடுக்க சிரமம் மாதிரி இருக்கு சரி உங்களோட வயசு சார் 36 ஓகே டாக்டர்ஸ்ட்ட கேட்போம் சொல்லுங்க சார் 36 அவருக்கு வந்து சுகர் லைட்டா இருக்கு உட்கார்ந்தா மூச்சு திணறல் மாதிரி இருக்கு அது சளியும் இருக்குன்னு சொல்றாரு அதான் சுகர் இருக்குன்னா உங்களோடது முதல்ல கண்ட்ரோல்ல இருக்கான்றதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு இது என்னோட ஃபாஸ்டிங் லெவல் இது என்னோட போஸ்ட்ப்ராண்டல் லெவல் நான் இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் டேப்லெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமா இல்லை இன்சுலின் இன்க்ரீஸ் பண்ணுமான்றதை நீங்கள் கிளியர் கட்டாக கேட்டுக்கோங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது ரிலேட்டடாக ரெண்டாவது கூட ஃபீவர் இருக்குது ப்ளஸ் காஃப் அதிகமாகிட்டு இருக்கு அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பெட்டர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை காண்டாக்ட் பண்ணுறது பெட்டர் ஆனால் அது எதுவும் இல்லை இது மாதிரி இருக்குன்னா உங்களோட உணவு முறைகள் ப்ளஸ் படுத்தே இருக்கிறது அது மாதிரியான உணவு முறைகளில் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு இந்த ரிஃப்ளெக்ஸால் கூட அது மாதிரி இருக்கலாம் ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி உணவு முறைகளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணுங்கள் பட் சிம்டம்ஸ் தொடர்ந்து இருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலி டாக்டர்ட்டையோ இல்லை ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியோ நீங்கள் போய் பார்க்குறது எப்பவுமே ஆல்வேஸ் பெட்டர் இப்போ எல்லாருமே வீட்டில் வேறு இருக்காங்க மூணு நேரம் நம்ம சாப்பிட்றோம் ஒர்க் அவுட் பண்ணாதனால கூட அந்த நம்மளுக்குன்னு டைமை ஒதுக்கிக்கிறது எப்பயுமே பெட்டர் தான் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது எல்லாம் இருக்குன்னா நான் முதல்ல என்ன வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஸோ நீங்கள் ப்ராப்பர் டயட்டு உங்களுக்குன்னு எக்ஸசைசஸ் எல்லாமே வீட்லேயே செய்கிற நார்மல் எக்ஸசைசஸ் ஒரு நார்மல் வாக் ஃபார் 30 minutes ஆர் 15 minutes இது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ டாக்டர் இன்னொரு காலர் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கம் சார் உங்க பேரு டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் மேடம் நான் தேனில இருந்து பேசுறேன் மேடம் சரி சார் உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் ஆனந்தன் மேடம் ஆனந்தன் சார் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம்
சரி மேடம், நான் எக்ஸசைஸ் இதெல்லாம் போன மூலமா மூக்கு வந்து தண்ணியா வருது மேடம். சரி, இன்னொன்று வந்து மேடம், இது காற்று மூலமா இந்த கொரோனா பரவதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? ஓகே, காற்றின் மூலமா இது வருமா? உங்களுக்கு லைட்டா வந்து ரன்னிங் நோஸ் இருக்கு. ஓகே, எக்ஸசைஸ் போறப்போ அந்த மூக்கு வழி லேசா தூரா வருது மேடம், தண்ணியாக. சரி, தண்ணியா வந்துட்டு இருக்கு, ஒரு சைடு அடைச்சிருக்கு. ஓகே, அது நார்மலா இருக்கிறது தான். அதுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லாங்க கேப்பேன். இது ரெகுலரா வரதுதான், கொரோனாக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தது. வெறும் கொரோனா வந்ததுனால இதெல்லாம் கொரோனா நினைச்சிக்கிறது கரெக்ட் கிடையாது. ஸோ மூக்கில் தண்ணி வருது, ஓகே ஃபைன், பட் உங்களுக்கு அதோட சேர்த்து மூச்சு திணறல் இருக்குது, ஃபீவர் இருக்குது, அதுவும் ரெண்டு நாளில் சரியாகலை அப்படின்னா தான் நீங்கள் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையும் உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வெறும் மூக்கில் தண்ணி ஒழுகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஐ திங்க் இது பயம் எதுவும் பயம். ஆமாம், ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேனியெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, அதனுடைய அந்த தண்ணி மாற்றத்தினால கூட இந்த ரன்னிங் நோஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயப்பட வேண்டாம், டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுறீங்க? சாரி சார், மைக்கேல் ஃபெலிக்ஸ் மேடம். ஆ சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க. சென்னையில இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வந்தேன். சரி, என்ன சொல்றாங்க? லைக் இதுக்கு முன்னாடி இருந்த க்வெஸ்சன் மாதிரி தான், லைக் ஒரு சிம்டம் மட்டும் வச்சுக்கிட்டு உடனே அதை பயப்பட வேணாம். அதே கூட வந்து ஃபீவர் ஒரு ரெண்டு நாளில் சரியாகலை, இன்னும் ஹை கிரேடாக ஃபீவர் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு இந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, அதாவது மூச்சு திணறல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, காஃப் ரொம்ப அதிகமாகுது, சிம்டம்ஸ் வர்ஸன் ஆகுது, அதாவது முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு இந்த வாசம் தெரிகிறதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குது, வயிறு வலி கூட புது சிம்டம்ஸ் லைக் டயரியா அது மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டுக்கிறது, இல்லை இதர் பை ஃபோன் கன்சல்டேஷன் ஆர் நியர்பை ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அணுகி பார்க்கறது பெட் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே டாக்டர், இப்போ நமக்கு வந்து கோல்டு இருக்கு இல்லை, அது ஃபீவர் இருக்கு இல்லை, இது கொரோனாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ட்ரீம் பண்றது, காகுள் பண்றது எந்த அளவுக்கு நல்லது? எல்லாருமே பண்ணலாமா? இல்லை இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, இட் மீன்ஸ் நாட் கொரோனா, லைட்டாக கோல்டு ஆர் ஃபீவர் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை பண்றது நல்லதா, இல்லை எல்லாருமே பண்ணலாமா? சி, சால்ட் வாட்டர் கார்க்லிங்கிறது நீங்கள் சப்போஸ் உங்கள் காமன் ஃப்ளூ காமன் கோல்டு இருக்குன்னா பண்ணுறதுல தப்பு கிடையாது, பட் அது கான்ஸ்டன்ட் ரெகுலராக பண்ணணும், நார்மலாக இருக்கிறவங்களும் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. பிகாஸ் யூ கேன் டேமேஜ் யுவர் மியூக்கோஸ் அந்த மியூக்கோஸில் ஒரு லேயர் இருக்கும், உன்னர் உள்ள லேயர், அது ப்ரொடெக்டிவ் லேயர், அது டேமேஜ் ஆகி உங்களுக்கு யூ கேன் அகெயின் கேட்ச் அப் அ வைரஸ். ஸோ த பெஸ்ட் திங் இஸ் இட் ஷுட் பி லிமிடெட். இது யார் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கோ அவங்க பண்ணுறதுல சேஃப். ஓகே, ஸ்ட்ரீம் எடுக்கிறத பற்றி சொல்லணும், அதுக்கு முன்னாடி காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? மிதுன்ராஜ், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட क्वेश्चन கேளுங்க சார். ஹலோ, உங்களோட கேள்வி என்ன சார்? இப்போ நாங்க வெளிய போறது, இப்போ எல்லாம் வெளிய போக கூடாதுங்கறாங்க. ஆமா, வெளிய போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, உலகமே அப்படிதான் இருக்கு, அதனால உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஓகே, இது வந்து உலக எங்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, வெளியே போக முடியல சார், என்ன பண்றது? இது எது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, நம்ம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறத விட இன்னொருத்தவங்களை நம்ம இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட நம்ம செய்கிற இந்த செயல் மூலமாக நம்ம நாட்டை காப்பாற்றுறோம். ஸோ அதனால இதை வந்து ஒரு வார் மாதிரி எடுத்துக்கோங்களேன், நம்ம செய்கிற சேவை மாதிரி நினச்சிக்கோங்க. நிஜமாவே உங்களுக்கு நீட் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை ஏதாவது எசென்ஷியல் திங்ஸ் வாங்கணும்னா தாராளமாக நீங்கள் வெளில வரலாம், பட் ப்ளீஸ் மெயின்டைன் த சோஷியல் டிஸ்டன்ஸ், 2 meters இடைவெளியில் இருக்கிறது நல்லது. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இருமல் வந்துச்சு அது மாதிரி வந்துன்னா எல்போ பெண்ட் எல்போ வச்சு காஃப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டிஷ்யூ வச்சுருந்தீங்கன்னா டிஷ்யூ யூஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக க்ளோஸ்டு பின்ல டிஸ்போஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். இதையே தான் திரும்பி திரும்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், டிவியில் பார்த்துட்ருக்கோம், இது இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், இந்த டைமில் நீங்கள் உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, புக்ஸ் படிங்க, நல்ல புக்ஸ் படிங்க, மியூசிக் கேளுங்க, ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நிறைய திங்ஸ், ஸோ அதெல்லாம் செய்யுங்க. சார் சொன்ன மாதிரி மெடிடேஷன், யோகா ஹெல்ப் பண்ணும். ஸோ
நாட்டுக்காக சில நேரத்துல நம்ம செஞ்சுதான் ஆகணும், நம்ம செய்யணும். ஓகே, நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, லைட்டா இருமல் கூட கிடையாதுங்க, ஆனா எனக்கு கோபம் வருது, ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்காக தான் இந்த ஷோ வந்து இந்த ஷோ வந்து ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் மேடம், நான் சென்னை மணலி மாத்தூர் எம்பிஎம்டி பேசுறேன். சொல்லுங்க சார். எனக்கு வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குமா? சரி சார். அது வந்து இந்த கொரோனாவால சுகர் பிபி இருக்கிறவங்க எல்லாம் பாதிப்பு ஏற்படும், வெளியில போகாது வராதுங்கன்றாங்க. இப்ப நான் கடைக்கு ஏதோ ஒரு பழைய சம்மந்தமோ ஏதோ ஒண்ணு வாங்குறது, நானே எங்க போய் ரெண்டு பேர் தான் இருக்கோம் வீட்டுல. சரி. பசங்க யாரும் கடைக்கு அனுப்புறது, ஒரே பையன், அவன் வந்து நாக்பூர்ல இருக்கான். சரி. அது கடைக்கு போனது, கடைக்கு போன காலத்துல வந்துட்டேன். இது ஒரு பக்கம் நமக்கு பயமா இருக்குமா, அதனால ஏதாவது இந்த புராணம் வருது, எனக்கு ஒண்ணும் இல்ல, களி இருந்தாலும் எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கிறேன், மாத்திரை ஊசி எல்லாம் எடுத்துக்கிறேன், அதனால ஏதாவது ஏற்படுமான்னு ஒரு அச்சம் பயம் கேட்கறது. சரி, முதல்ல பயத்தை தூக்கி ஓரமா வீசிடுங்க, சரியா? இப்ப அதுக்கு பதில் சொல்லுவாங்க டாக்டர் சார், சொல்லுங்க சார். ரொம்ப நல்ல க்வெஸ்சன். அதாவது எப்படின்னா, நார்மல் பாப்புலேஷனுக்கு இருக்க ரிஸ்க் தான் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், எல்லா இருக்கிறவங்களுக்கும் அதே ரிஸ்க் தான் இன்வால்வ்டு கொரோனாவை அக்வயர் பண்ணிக்கிறதுக்கு. பட் ஏன் வந்து இவங்களெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறோன்னா, அவங்களுக்கு ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா அதனோட காம்ப்ளிகேஷன் சொல்கிறது, அந்த காம்ப்ளிகேஷன், இந்த மூச்சு திணறல் அதெல்லாம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து நார்மல் பர்சனை விட இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சஃபரிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்குமேன்றதால இவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர். போய் தான் ஆகணும் வெளியில் அப்படின்றது ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் போவதான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், மாஸ்க் போட்டுக்கோங்க, சேஃப் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அது பண்ணாலே போதும், அதுக்குன்னு ஒன்றும் பேனிக் ஆக வேணாம். ஸோ நம்ம கிட்ட காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், திருப்பனந்தாலேருந்து ஸ்டாலின் பேசுகிறேன். மேடம் ஸ்டாலின் சார், சொல்லுங்கள் கேள்வி கேட்கலாம் சார். பவர் வந்து இம்யூனிட்டி பவர் நமக்கு அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மேடம் சாப்பிடணும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு? சூப்பர் சார், உங்களோட வாய்ஸ்லயே வந்து அந்த என்தோட்டிக் தெரியுது. இந்த மாதிரி ஆளுகளா நாங்க தேடிட்டு இருக்கோம், சொல்லுங்க சார், என்னெல்லாம் சாப்பிட்டா நாங்க இன்னும் நல்லா இருக்க முடியும்? ஓகே. ஆமாம் மேடம், நீங்க இம்யூனிட்டி பாத்தீங்கன்னா, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையாக சில விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைம்ல. ஸோ ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க சிம்பிள் ப்ரோட்டீன், சப்போஸ் யூஆர் வெஜிடேரியன், நீங்க சோயா க்யூப்ஸ் இருக்குது, நீங்கள் பருப்பு வகைகள் இருக்குது, அது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்ற ரெகுலராக உங்களுடைய வெஜிடபிள்ஸ், நீங்கள் காய்கறியெல்லாம், பழங்களெல்லாம் சாப்பிட்லாம். தென் தட் கேன் பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி. ஃப்ரூட்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஆரஞ்சு, லெமன், அந்த மாதிரி சாப்பிட்லாம். அண்ட் ஸ்பெஷலாக நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கலாம், இதில் ரிச் இன் விட்டமின் சி. சப்போஸ் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் தீஸ், நீங்கள் வந்து எக், சிம்பிள் எக் போதுங்க. எக் வந்து அதனுடைய எக் ஒயிட் இருக்கும் பார்த்தீங்களா, அவிச்ச எக், அதனுடைய ஒயிட் சாப்பிட்டீங்கன்னா இட் வில் பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு, அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இம்யூனிட்டி வந்து உங்களுடைய ரெஸ்ட் நல்லா எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி வரும். நிறைய பேர் வந்து லேட் நைட் மூவி பார்க்குறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, இதனாலேயும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாகி உங்கள் இம்யூனிட்டி குறையும். ஸோ ட்ரை டு கிவ் அடிக்குவேட் ரெஸ்ட், டேக் அடிக்குவேட் ரெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நிறைய ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷனுங்கிறது உடம்ப நல்ல, நீங்கள் வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணும், ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 2.5 liters குடிச்சிட்டே இருக்கணும். இப்போ சம்மர் வேறு வருது, ஸோ நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிச்சிங்கன்னா தான் உங்கள் பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், அப்போ உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டமும் நல்லா இருக்கும். இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் மோர் தேன் 60 years ஆஃப் ஏஜ். எல்டர்லி பீப்புள் நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க, அண்ட் தேர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் டீஹைட்ரேட்டட் ஆர் மோர். ஸோ த பெஸ்ட் திங் வுட் பி டு கிவ் தெம் இன் அடிக்குவேட் ப்ரோட்டீன் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ். சார் பெஸ்ட், மூளை வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நல்லா தூங்குங்க. ஸோ மூளை வேலை செஞ்சாதான் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க சார். வணக்கம் டாக்டர் ஆன் கால். டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க, யார் பேசுறீங்க? ஓகே, நான் பேசுறது எனக்கே கே. ஓகே, நான் வந்து இந்த ஸ்ட்ரீம் பத்தி கேட்டிருந்தேன். ஸோ வந்து நார்மலா இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரீம்ஸ் வந்து எடுக்கிறது எந்த அளவுக்கு நல்லது? பொதுவாகவே நம்ம வந்து ஸ்விம்மிங் போயிட்டு வந்தால் ஸ்ட்ரீம் பண்ணுவோம், அது வீட்டில் இருக்கும்போது ஸ்ட்ரீம் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபீவர்ஸ் வந்தாலும் பண்ணுவோம். இந்த டைமில் ரெகுலராக பண்ணலாமா, இல்லை நார்மலாக வந்து அந்த டிசீஸ் இருக்கவங்க மட்டும்தான் பண்ணலாமா? இல்லை, இதுக்கு முன்னாடியே சார் ஆன்சர் பண்ண மாதிரி தான், சிம்டமேட்டிக்காக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குது,
இல்லை சோர் த்ரோட் மாதிரி இருக்குன்னா அப்போ நீங்கள் காகல் அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம். பட் ப்ரொஃபைலாக்டிக்கா அதாவது எனக்கு வரக்கூடாது அப்படின்றதால அது மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணுறது வந்து நாட் அட்வைசபிள். அது சார் சொன்ன மாதிரி அந்த மியூக்கோசல் லேயரை வந்து ஸ்ரெட் பண்ணும். ஸோ சிம்டமேட்டிக்காக இருந்ததுன்னா நீங்கள் காகல் பண்ணலாம், அது கூட 1-2 days, 3 days. பட் சிம்டம்ஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது தான் பெட்டர் ரேதர் தென் கோயிங் ஃபார் செல்ஃப் மெடிக்கேஷன். ஓகே டாக்டர், காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து ராஜுன்னு பேசுறேன். ராஜு சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? கேள்வி வந்து இப்போ இந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நம்ம இப்போ இந்த வைரஸ் நம்மளுக்கு தொற்று ஆயிடுச்சுன்னா எத்தனை நாள் அது தெரியும்? சில பேர் தெரியவே தெரியாது, கடைசி 14 days வீசிங் வந்துடும், 13 வரைக்கும் ஒண்ணுமே தெரியாத இது வருதுன்றாங்களே மேடம், எப்படி இது அறிகுறியை தென்படுறதுக்கான டேட்ஸ் ஏதாவது இருக்கா? 3 தெரியும், 4 தெரியும், 8 தெரியும், இல்ல தெரியவே தெரியாது லாஸ்ட் டேட் வந்து டெத்லதான் போய் இது முடியுமா? அதனாலதான் பயமா இருக்கு மேடம், தெரிஞ்சது தெரியாது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால மேடம் பிளீஸ். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பதிலே அதுதான், இது வந்து இன்னும் தேடப்பட்டு இருக்கு, இந்த வைரஸ் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு, இது எத்தனை நாள்ல நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்காக திருப்பி டாக்டர் சொல்லுவாங்க. இல்லை, நல்ல க்வெஸ்சன் இது. ஒரு நோய் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அறிகுறிகள் வர்றதுக்கான இதை இன்குபேஷன் பீரியட் நாங்கள் சொல்லுவோம். ஸோ பொதுவாக வந்து இது வந்து அறிகுறிகள் தெரியறதுக்கு 2-14 ஆகலாம். அதுக்கான அறிகுறிகள் வந்து ஏற்கனவே நம்ம கைட்லைன்ஸ் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஃபீவர் அதாவது ஜுரம், இருமல், அப்புறம் தும்மல் அதிகமாக இருக்கிறது. இது ப்ரோக்ரஸ் ஆகி 2-3 ப்ரோக்ரஸ் ஆகி மூச்சு திணறல் மாதிரி வர்றது. சில பேருக்கு இப்போ வந்து டயரியா, அப்புறம் வயிறு வலி, இதெல்லாமும் வரலாம். ஸோ இது நீங்கள் சொல்கிற மாதிரி 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 14 வரைக்கும் இதுக்கான டைம் இருக்குது. அதனால தான் அந்த குவாரண்டைன் பீரியட்ன்றது 14 வந்து நம்மளை லாக்டவுன் பண்ண சொல்கிறாங்க, நம்மளுக்கு அறிகுறிகள் வெளியில் தெரியுதான்னு பார்க்குறதுக்கு. இதில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு அதிகமாகுது, ப்ரொலாங் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி எய்தர் ஹெல்ப்லைன் நம்பர் ஆர் நியர்பை ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி போனால் அவங்க உங்களுக்கான அறிகுறிகள் கொரோனா மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களை எப்படின்னு கைட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி போகிறது தான் பெட்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம், இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய இடங்களில் நார்மல் டெத்து நடக்குது, நிறைய இடங்களில் கொரோனாவில் டெத்து நடக்குது. ஸோ சில பேர் வந்து இது கொரோனாவால் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாடி வேண்டாம்னு சொல்கிறாங்க, சில பேர் எங்களுக்கு அந்த பாடி வேணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 பீப்புள்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கவர்மெண்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்டம் இருந்து அட்மிட் ஆகி உங்களுக்கு அது ரிலேட்டட் டெத் அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கான ப்ரிகாஷன் எல்லாமே இன்க்ளூடிங் அந்த ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்டு எப்படி டிஸ்போசல் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸோடு உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த டெத்து வந்து அன்ரிலேட்டட் டு கொரோனா வைரஸ் அப்படின்னா நீங்கள் நார்மல் இது, பட் என்னென்னா திரும்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்னென்னா அந்த சோஷியல் கேதரிங் அதை வந்து குறைக்கணும் கண்டிப்பாக. ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் மினிமம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இத்தனை பேர் தான் அட்டன் பண்ணுன்றதை கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்படி நீங்கள் இதை எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்றதுக்கான எல்லா கைட்லைன்ஸுமே கவர்மெண்ட்டை இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ சார். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பொன்னமராவிலிருந்து தமிழ்மாறன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், இந்த கொரோனா வைரஸ் வேகமாக பரவிட்டு இருக்கு. சரி, அந்த குழந்தைகளுக்கு வந்து உங்களோட அட்வைஸ் என்ன? அதே மாதிரி வயசானவங்க 60-70 உள்ளவங்க எப்படி நம்ம அடல்ட்டுக்கு அட்வைஸ் பண்றோமோ அதே கைட்லைன்ஸ் குழந்தைங்களுக்கும் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், குழந்தைங்க கண்டிப்பா வெளியில ஓடாம இருக்கிறது கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம், பட் நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும், இது மாதிரி இருக்கு, ஸோ நீங்க தள்ளி தான் விளையாட இருக்கணும், வீட்டு உள்ள இருக்கிறது நல்லது அப்படின்றத எடுத்து புரிய வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை வெளில கூப்பிட்டு போகாதீங்க, வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா மாஸ்க் போட்டு கூப்பிட்டு போங்க. யூஸ்வலாக 2 மாஸ்க் போட்டுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் 2 சேஃபாக போடலாம், மாஸ்க் போட்டுக்கலாம். அப்புறம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கையை வாஷ் பண்ணுறது, 20 seconds வாஷ் பண்ணுறது, அந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங், இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லாவே கற்றுப்பாங்க, அதை இன்னும் நல்லாவே செய்வாங்க. குழந்தைங்கள என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், புக்ஸ் படிக்க சொல்லி கொடுங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இதுதான் குழந்தைங்களுக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கும்.
பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சேம் கைட்லைன்ஸ் தான், அதே சோஷியல் டிஸ்டன்சிங், அதே ஹேண்ட் வாஷிங், ஸ்டே ஹோம், இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ டாக்டர். காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சாந்தி பேசுறேன் மேடம். என் நேம் சாந்திங்க, நான் பல்லடத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சாந்தி, உங்களோட கேள்வி. ரொம்ப வந்து நெஞ்சில சளி ரொம்ப கட்டி இருக்குங்க. அப்ப செகண்ட் வந்து தலையில உச்சந்தலையில ரொம்ப வேர்க்குதுங்க மேடம். கலகரகரன்னு வேர்த்து கொட்டிட்டே இருக்கு. இப்படி தண்ணி ஊத்துனா எப்படி வேர்க்க, அந்த மாதிரி இந்த உச்சந்தலையில இருந்து நாலு பக்கம் வேர்த்து ஒழுகிட்டே இருக்குங்க மேடம். எனி டைம் வந்து. சரி, உங்களுடைய வயசு என்ன சாந்தி? என்னோட வயசு 48 ஆச்சுங்க. 48? உங்களுக்கு நெஞ்சில சளி மட்டும்தான் இருக்கு, காய்ச்சல் இருமல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சுகர் பிரஷர் ஏதாவது இருக்கா? பிரஷர் இருக்குங்க, சுகர் இருக்கு மேடம். சரி, அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். நீங்க உங்களுக்கு சுகர் பிரஷர் இருக்காமா? ஆமா சார். ஓகே, அதுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆ எடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே, கண்ட்ரோல்ல இருக்குதா சுகர்? நெஞ்சில சளி இருக்கு, அது மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எதுவும் கொரோனா வந்துருமோங்கறது பயப்பட வேண்டாம். அதான் திரும்பி திரும்பி சொல்றது ஒரே விஷயம் தான், உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரை காஃப் அப்படின்னா விரட்டு இரும்பல் ஏதாவது இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் இருந்தாலோ, இந்த மாதிரி ஜுரம் அது வந்து ரெண்டு நாள்ல உங்களுக்கு குறையில, அது மூச்சு திணறல் இருந்தாலோ, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாதான் நீங்க வந்து பயப்படணும், ப்ளஸ் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். தவிர வெறும் சளி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, நான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். திரும்பி திரும்பி சொல்ல வேண்டியது என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பயங்கள் ஏதாவது இருந்தால், அந்த டிஸ்டன்சிங் அப்படின்னா ஒரு 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ், அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபாலோ மெயின்டைன் பண்ணுங்கள். அடிக்கடி கையை கழுவுங்க, சேஃபாக இருங்க. ஓகே, காலர்ஸ் இருக்காங்க டாக்டர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ வணக்கம் சார், யாரேங்கன்னு பேசுறீங்க? சார் வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யாரேங்கன்னு பேசுறீங்க? வணக்கம் சார், யாரேங்க? சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட கேள்வி என்ன சார்? ஓகே, இப்போ நம்ம வந்து மாஸ்க் போடுறோம்ல சார், இந்த மாஸ்க் வந்து சம்டைம்ஸ் வந்து வீட்டில் இருக்கவங்க அல்லது எமர்ஜென்சி ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து மார்னிங் போட்டவங்க ஈவினிங் வரைக்கும் அதை கழட்டாமல் இருக்காங்க. அந்த மாஸ்க் வந்து எவ்வளோ நேரம் போடலாம், அல்லது ஒரு அதே மாதிரி இந்த கை எவ்வளோ நேரம் வந்து ஒரு நாளைக்கு கழுகலாம், அந்த மாதிரி ஏதாவது டைமிங் இருக்கா நம்ம யூசேஜை பொறுத்து? இல்லை, ஜென்ரலாக மாஸ்கை வந்து யூஸ் பண்ணும்போது அதை எப்படி ரிமூவ் பண்ணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்ஃபெக்ட் ஆன லேரையே தொட்டு திரும்பி நம்ம தொடும்போது நம்ம இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வியரிங் த மாஸ்க் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த போடும்போது காதுகிட்டேருந்து போடணும். அப்புறம் வந்து இந்த கலர்டு மோர் கலர்டாக இருக்கிறது வெளியில் இருக்கணும். மேலே ஒரு ஒயிட் லைன் மாதிரி இருக்கும், அது வந்து மேல் பக்கமாக வரணும். கழட்டும் போதும் காதுகிட்டேருந்து தான் கழட்டணும். திரும்பி உள் பக்கத்தை கை வச்சுட்டு வெளியில் வச்சோனாலும் நம்மளே நம்மளை செல்ஃப் இன்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். யூஸ்வலாக இப்போ இருக்கிற என்ன சொல்கிறது, இப்போ நிறைய நீடு இருக்குது எல்லாருக்கும். ஸோ மோர் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் கேரிங் பீப்புளுக்கு கண்டிப்பாக மாஸ்க் வேணும். அதனால ஒரு நாள் வரைக்கும் நம்ம அந்த மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ரெண்டு வெரைட்டி மாஸ்க் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எது பெஸ்ட்? அதுவும் மக்களுக்கு எனக்கு இதுதான் கிடைச்சிது அது கிடைக்கல. இல்லை, அந்த 3 லேயர்ட் மாஸ்க், அந்த கலர்ட் மாஸ்க் வந்து எப்பயுமே பெட்டர் தான். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வேற வழி இல்லைன்னா நீங்கள் க்ளோத் கூட யூஸ் பண்ணலாம். பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, நம்ம காஃப் பண்றது வெளியில் போய் ட்ராப்லெட் ஸ்ப்ரெட் ப்ரிவென்ட் பண்றது தான் நம்மளோட மெயின். இது நம்ம மற்றவங்களை இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான இதுதான் மெயின் பிரின்சிபல் பிஹைண்ட். நாட் நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறத விட நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது, அதுதான் மெயின் இது மாஸ்க் பொறுத்த வரைக்கும். இது கூட வந்து நம்ம வந்து சானிடைசர்ஸு, இல்லை கிடைக்காத பட்சத்தில் சோப் அண்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிறது. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் நிறைய டச் பண்ணுறேன், நான் இப்போ டச் பண்ணிட்டேன் இந்த இடத்த, வாஷ் பண்ணிக்கிறது பெட்டர். நான் ஒரு டோரை ஹேண்டில் பண்ணிட்டேன், எனக்கு பயமாக இருக்காது இது இருக்குமான்னு, எஸ் வாஷ் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே, நார்மலாகவே நம்மளுடைய கல்ச்சர் கை கழுவுறது, இருமும் போது தும்மும் போது அடுத்தவங்க முகத்தை பார்க்காம திரும்பி பண்றது, அதுவே ரெகுலரா பண்ணாலே இட்ஸ் பெஸ்ட். ஓகே, காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் லட்சுமி மேடம். லட்சுமி அக்கா சொல்லுங்க. நான் காரைக்கால்ல டிஆர் பட்டினத்துல இருந்து பேசுறேன். சரி, எனக்கு வந்து வீசிங் அதிகமாயிட்டே இருக்கு மேடம். ஓகே, வீசிங் ஏற்கனவே இருக்கா இல்ல இப்ப கொஞ்ச நாளா தான் ஆச்சா? இல்ல, சின்ன பிள்ளையில இருந்து இல்ல மேடம், நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீசிங் வந்தது. ஓகே, உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வயசு 35 மேடம்.
சரி டாக்டர்கிட்ட கேட்கலாம் என்ன சொல்லுவாங்க இது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா வீசிங் வந்திருக்குன்றாங்க ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ கொரோனாக்கும் இந்த மெடிக்கேஷன்ஸ்க்கும் தயவுசெய்து சம்மந்தப்படுத்தாதீங்க என்ன மெடிக்கேஷன் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வீசிங் கொஞ்சம் எனக்கு அதிகமாகற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்று உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு இது மாதிரி இருக்குது நான் இந்த டோஸை இன்க்ரீஸ் பண்ணலாமா சார் பஃபை அந்த மீட்டர் டோஸ் இல்லைன்னு சொல்லுவோம் அதை இன்க்ரீஸ் பண்ணலாமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லை டாக்டர் வந்து உங்களை டேர்ன் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்க அறிகுறிகள் உங்களை நாங்கள் பார்த்தா தான் டிசைட் பண்ணோம்னா நீங்கள் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை 100% அணுகலாம் அவங்க உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கான மெடிக்கேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுமா வேறு ஆட் ஆன் மெடிக்கேஷன் கொடுக்கணுமான்றத சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே பெட்டர் ஸோ நம்ம கூட ஃபாலோஸ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் எங்கேருந்து பேசுறீங்க மேடம் சீரியல இருந்து சுந்தராஜன் பேசுறேன் மேடம் ஓகே சார் உங்களுடைய क्वेश्चन கேக்கலாம் மேடம் பாத்தீங்களா உங்களுடைய மேடம் சார் இது புது யுகம் நிகழ்ச்சி நான் ரேகா பேச உங்க டாக்டர்ஸ் உங்களுடைய கேள்வி என்ன சார் நேரமா பாத்தீங்களா ஒரு ஒரு நாள் டிம்பிள் இருக்கறாங்க ஒரு சில நாள் த்ரோட் பெயின் இருக்கறாங்க இதெல்லாம் பார்த்து சில பேர் பயப்படுறாங்க நம்பர் வந்து அது மாதிரி எப்படி இருக்கு நீங்க வந்து சில ஆலோசனை ரொம்ப நாள் சில ஆலோசனை சொல்லும் போது அவங்களுக்கு தும்பல் இருக்கு சில நேரங்கள் இருமல் இருக்கு சில நேரங்கள நெஞ்சு சளி இருக்கு இந்த மாதிரி இருக்கும் போது இது எல்லாமே நினைச்சு நான் பயப்படணுமா அதுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கும் நான் நினைக்கிறேன் அடிக்கடி இப்ப ஆல்மோஸ்ட் தேர்ட் டைம் நம்ம இதை ரிபீட் பண்றோம் வெறும் தும்மல் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம போக முடியாது கூட ஃபீவர் இருக்குது ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது கூட நியூ சிம்டம்ஸ் லைக் வயிறு வலி டயரியா அது மாதிரி இருக்குது உங்களுக்கே தெரியுது ரெண்டாவது நாளை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதர் ஹெல்ப்லைன் நம்பர் ஆர் டைரெக்டாக ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை நீங்கள் அணுகுங்க அவங்க டிசைட் பண்ணட்டும் இது வந்து இது ரிலேட்டடாக இருக்கா இல்லை வந்து நான் நாட் ரிலேட்டட் டு இதுவான்னு டிசைட் பண்ணுவாங்க அதை பொறுத்து நம்ம போகலாம் நம்மளே ரொம்ப யோசிச்சு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு போகிறத விட நம்ம ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் சிம்டம்ஸ் ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னா எய்தர் ஹெல்ப் கேட்கறது பெட்டர் டாக்டர்ஸோட ஹெல்ப் ஓகே டாக்டர் இப்போ வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிவியில் சொல்கிறாங்க நியூஸில் சொல்கிறாங்க எது வந்தாலும் வீட்லேயே இருங்க வராதிங்க வராதிங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்தோம் வீசிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து ஹை லெவல் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு தெரியாது சுகர் அண்ட் ப்ரெஷர் ஹை லெவல் ஆச்சுன்னா அதனுடைய பாதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வராதிங்க நீங்க டாக்டர்ஸை ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொன்னா இது எந்த அளவுக்கு டேஞ்சர் இல்ல சேஃப் தானா இல்ல அதுதான் சொல்றேன் நம்ம சொல்றது எல்லாமே மேலால எடுத்துக்க கூடாது உங்களுக்கே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அதுக்கான இதை வந்து நீங்க ரெகுலர் மெடிக்கேஷன் தயவு செய்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாத்திரை நான் கன்யூ பண்ணுமா ஏதாவது குறைக்கணுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபாஸ்டிங் போஸ்ட் ப்ராண்டில் பண்ணிவிட்டு கேட்கலாம் ஆனால் கூட உங்களுக்கு சுகர் அதிகமாகிறதுக்கான சிம்டம்ஸ் மயக்கமாக இருக்குது இல்லை எனக்கு வயிறு வலிக்குது அது மாதிரி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப யூரின் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது அது மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது சிம்டம் இருக்குன்னா டாக்டர்கிட்ட கேளுங்க டாக்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அணுகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஹெசிடேட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல வந்து நான் நம்ம எப்படி இருந்தாலும் வெளியில் போகும்போது சோஷியல் டிஸ்டன்சிங் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் இந்த இடத்துல எமர்ஜென்சிஸ் ஆர் ரன்னிங் 24 hours நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் டேர்ன் அவுட் ஆகணும் போகக்கூடாதுன்னு சொன்னது வந்து அன்னெசரி ஹெல்த் விசிட்ஸ் தானே தவிர நீடட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வீசிங் எனக்கு அதிகமாகுது மூச்சு திணறல் எனக்கு அதிகமாகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறத விட நீங்கள் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அணுகிறது தான் கரெக்டான இதுவாக இருக்கும் சாதாரண காய்ச்சல் சாதாரண தும்மலுக்கெல்லாம் நீங்கள் பயந்து இது கொரோனாவாக இருக்குமா செக் பண்ணலாம் அப்படின்னு போகாமல் உங்களுக்கு வந்து சுகர் ப்ரெஷர் இருக்குது நீங்கள் கிட்டத்தட்ட 3 months மேலே ஆச்சு டாக்டரை பார்த்தோன்னா ஸ்பெஷலாக போகலாம் ஸோ காலர்ஸ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கம் வணக்கம் யார் பேசுகிறீங்கம்மா நான் திண்டுக்கல்ல இருந்து மாரியா பேசுறேன் மேடம் மாரியம்மா உங்களுடைய கேள்வி என்னமா இந்த கவச குடிநீர் வந்து என்னென்ன பொருட்கள் சேர்க்கிறாங்கன்னு சொன்னா இங்கே கிடைக்க மாட்டேங்குது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஓகே அங்க கிராமத்துல இருக்கோம் அதனால எங்களுக்கு அதை பத்தி தெரியல சொல்லுங்களேன் அந்த குடிநீர் கடையில வாங்குறத விட நீங்க வீட்டுல வச்சு எந்த குடிநீர் வேணாலும் குடிக்கலாங்கிறது என்னுடைய தரப்பு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க ஸோ இப்போ வந்து இந்த இதுக்கு வெளியே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க ஸோ எந்த அளவுக்கு ரெகுலர் வாட்டர் இது ஒரு இதுக்கு ஆன்சர் வந்து சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா
ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா. ஸ்பெஷல் மெடிக்கேஷன் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது. இந்த இடத்துலையும் சேம் பேசிக் இதுதான், ட்ரிங்க் மோர் வாட்டர், அது சாதாரண தண்ணி தான். ரெண்டாவது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதில் இருக்கிற விட்டமின்ஸ் ஹெல்ப் பண்ணும். மூணாவது ப்ரோட்டீன், அது எய்தர் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன், அதில் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் ஆர் எக் அது எடுத்துக்கிறதும், இல்லைன்னா பல்சஸ்ன்னு சொல்கிறது பருப்பு வகைகள் எடுத்துக்கிறது வந்து பெட்டராக இருக்குமே தவிர, இது கிடைக்கல இது சாப்பிட்டா தான் எனக்கு வந்து கொரோனா வராது அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு அதிகமான சிந்தனைகளாக தான் இது இருக்கும். அதை விட பெட்டர் வந்து நீங்கள் வீட்லேயே இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே, கவர்மெண்ட் சொல்கிற அதே கைட்லைன்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கொரோனா வராது. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவுகளை வந்து லெவல் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி கடைக்கு போய் இதுதான் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை, சுடு தண்ணி குடிச்சிங்கனாலே அதை விட பெரிய நல்ல மருந்து இல்லைன்னு டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுறீங்க? நாங்க கேப்பாக்கத்துல ராஜுன்னு பேசுறேன். ராஜு சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க சார். ஒண்ணு இல்ல மேடம், இப்போ மாஸ்க் போட்டுக்கிறோம்ல, அந்த மாஸ்க் போட்டு போகும்போது மார்க்கெட் கடைக்கு போறோம், ஓகே, போகும்போது அது 5 மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துடுறோம். அப்ப டெய்லி இந்த மாஸ்க் இப்ப டெய்லி 20-25 ரூபா கொடுத்து வாங்கிட்டே இருக்கணுமா? அந்த மாஸ்க் வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணலாமா? ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி ஒரு மாஸ்க் வாங்கணுமா நானு? சரி, 5 நிமிஷம் போட்டு திருப்பி கழட்டி வச்சிட்டீங்கன்னா திருப்பி யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு கேக்குறாரு. ஓகே, ஒரு மாஸ்க் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காரு எப்படி போடணுங்கிறது, அதே மாதிரி எப்படி எடுக்கணுங்கிறது சொல்லிட்டாரு. ரெண்டு கையால் போடணும், நிறைய பேர் வந்து இங்கே வச்சு இங்கே வச்செல்லாம் எடுக்கிறீங்க, இங்கெல்லாம் தொடக்கூடாது, இப்படி தான் போடணும் ப்ளஸ் இப்படி தான் எடுக்கணும். பட் நீங்கள் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் சேஃப். அண்ட் திருப்பி திருப்பி துவைச்சி திருப்பி போடுறது இஸ் ஆஃப் நோ யூஸ். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மாஸ்க் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகுது, டெய்லி வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் இட்ஸ் பெட்டர் யூஸ் ஆர்டினரி ஹேண்ட் கர்ச்சீஃப், அதுவே போதும். நீங்கள் வெறும் 5 மினிட்ஸ் தான் உங்கள் ஜாப்னா ஹேண்ட் கர்ச்சீஃபை யூஸ் பண்ணலாம், அது உங்களுக்கு செலவாகாது. பட் நீங்கள் டெய்லி மாஸ்க் தான் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சரஸ்வதி சார். என் பொண்ணுக்கு வயசு 27 சார். சரிம்மா. என் பொண்ணுக்கு வயசு 27. சரிங்க. அவளுக்கு வீசிங் ட்ரபிள் இருக்கு சார். சரி. ஆனா அவளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இப்ப ஆயிட்டதுனால, வீசிங் ட்ரபிளையும் தைராய்டு ப்ராப்ளமும் ரெண்டுலயும் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. பட் அவளுக்கு ஸ்லீப்பிங் டோஸாட்டா தெரியுது, அது என்ன பண்றது அதுக்குன்னு சொல்லி கேட்கலான்ட்டு தான். நல்ல குண்டா இருப்பாங்களோ? இல்ல, அவ்வளவு குண்டா எல்லாம் இல்ல. எவ்வளவு நாளா இருக்குமா வீசிங்? வீசிங் வந்து ஒரு 3 இயர்ஸாவே இருக்கு. கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனது, திரும்ப வந்துச்சு. கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே வந்துடுது. சரி, ஓகே, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாமா? சொல்லுங்க. ஓகேங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, 27 இயர்ஸ் வீசிங் இருக்குது, கூட தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஏற்கனவே சொன்ன அதே பிரின்சிபல் தான். என்ன மெடிக்கேஷன் உங்களுக்கு ஏற்கனவே டாக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு வீசிங்கான இது வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து அந்த மீட்டர் டோஸ் இன்னிலர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த பஃப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா, ஒரு பஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா, டோசஸ் எப்படின்றத கேட்கலாம். அதை அவங்க உங்கள் டாக்டர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை போட்டும் உங்களுக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா, மேபி ஆட் ஆன் மெடிக்கேஷன் இல்லைன்னா எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிக்கு டேர்ன் அவுட் ஆகுறது பெட்டர். ஓகே சார், இன்னொரு காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், எனக்கு ரொம்ப கரகரப்பு இருக்குங்க மேடம். ஆமாம், நீங்கள் மொபைலை கொஞ்சம் கரெக்டாக வச்சு பேசுறீங்களா? எனக்கு கரகரன்னு கேட்குது. ஆ, இப்போ சொல்லுங்க மேடம். தொண்டை கரகரப்பு இருக்குங்க மேடம். தொண்டை கரகரப்பு இருக்கு. சரி, அது மட்டும்தான் இருக்கா? அது இப்ப இருமல் நார்மலா இருக்குங்க மேடம். எவ்வளவு நாளா இருக்கு? இல்ல, எவ்வளவு நாளா இருக்குமா? இது ஒரு மாசமா இருக்குங்க மேடம். ஒரு மாசமாவே இந்த தொண்டை கரகரப்பு இருக்கு? இருக்கு, இருமல் இப்ப 2 நாளாதான் மேடம் இருக்கு. சரி, ஓகே. இருமல் வந்து 2 நாளா இருக்குங்க மேடம். பயப்படாதீங்க, சரியா? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அதுக்கு நீங்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டீங்க, அவங்களும் இப்ப சொல்ல போறாங்க. முதல்ல பயப்படாதீங்க, ரெண்டாவது நார்மலா இருக்கிறதா, வீடெல்லாம் கிளீன் பண்ணாலே இந்த கரகரப்பெல்லாம் வரும், டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பயமா இருக்கு, அதுக்கு ஒரு மருந்து நம்ம பயம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடிய வேலை என்னென்னா, நீங்க தொண்டை கரகரப்பு இருக்கு பிளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருமல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறீங்க, பயம் வேண்டாம். நீங்க வந்து உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்குது,
ஜுரம் வருது அந்த ஜுரம் குறைய மாட்டேங்குது அப்போதான் நீங்கள் பயப்படணும் தவிர வெறும் தொண்டை கரகரப்பாக இருக்குதுன்னா பயப்படக்கூடாது. நீங்கள் வீட்டில் சப்போஸ் நீங்கள் பெருக்கும்போது க்ளீன் பண்ணும்போது டஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தூசியெல்லாம் வந்து உங்களுக்கு அலர்ஜி மாதிரி கொடுக்கலாம். அப்போது உங்களுக்கு தொண்டை கரகரப்பு இரும்பல் ட்ரை காஃப் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இது கொரோனா வந்துடுமோங்கிற பயம் வேண்டாம். ரெண்டாவது வந்து நீங்கள் யாராவது உங்கள் சுற்றுப்பக்கத்தில் யாராவது அந்த மாதிரி கொரோனா இருக்கிறவங்க இருக்காங்க இல்லை குணப்படுத்தி வந்திருக்காங்க வீட்டு பக்கத்தில் இல்லை உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்திருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்தாலும் நீங்கள் பயப்படணும் தவிர வெறும் ஒரு இரும்பல் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சளி வச்சுக்கிட்டு நீங்கள் கொரோனான்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து இந்த அம்மை வந்த டைம்ல சின்னதாக ஒரு பிம்பிள்ஸ் வந்தாலும் இது அம்மையா இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம இருக்கோம். ஸோ பயங்கிறது வந்து நம்மளுடைய சொத்து. டாக்டர்ஸ் நீங்கள் ஸ்பெஷலாக எங்களுக்காக வந்திருக்கீங்க, எங்கள் வியூவர்ஸுக்கு இந்த கொரோனா பற்றி ஸ்பெஷலாக என்ன சொல்ல போகிறீங்க? எவ்வளவோ ப்ராப்ளம்ஸை தாண்டி தான் இந்த உலகம் ஒரு ஒருத்தரையும் பார்த்துருக்கோம். ஸ்மால் பாக்ஸ் வந்துச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, இது முடிச்சிடும் இந்த உலகத்தை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான வேக்சின் கண்டுபிடிச்சோம், இன்றைக்கி ஸ்மால் பாக்ஸ் இல்லை. இதே நிலைமை கொரோனாவுக்கும் வரும். ஸோ கொரோனாவை நம்ம நினச்சி பயப்பட வேணாம், நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கான மெஷர்ஸை நம்ம பார்ப்போம். கூடிய சீக்கிரம் இதுக்கான மெடிக்கேஷன் வரும். ஸோ இதையும் நம்ம தாண்டி இந்த உலகம் வாழும். ஓகே டாக்டர், நீங்கள் கொரோனா எல்லோரும் மனசுலேயும் ஒரு பயம் இருக்குது, கொரோனா வந்தால் நம்மெல்லாம் இறந்துருமோங்கிறது. பயம் வேண்டாம். கவர்மெண்ட் சொன்ன அந்த மூணு பாயிண்ட் அடிக்கடி திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறோம். ஸ்டே அட் ஹோம், ஸ்டே சேஃப், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் 30 seconds, அண்ட் மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸிங். தேங்க்யூ டாக்டர். இன்றைக்கி ஸ்பெஷலாக நமக்காக டாக்டரான நிகழ்ச்சிக்கு வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் சுனில் குமார் அண்ட் டாக்டர் கார்த்திகேயன் ரெட்டி, திலீப் குமார் அண்ட் வந்து கார்த்திகேயன் டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க. டெய்லியுமே டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் டாக்டர் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். பெஸ்ட்டு வீட்டில் இருங்க, தனித்திருங்க, விழித்திருங்க, பயம் இல்லாமல் இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. மீண்டும் உங்களை வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.